அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை நினைவூட்டும் விதமாக இந்த துல்ஹஜ் மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். அவர்களுடைய ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு நாளும், அவருடைய ஒவ்வொருடைய அசைவும் நாம் பின்பற்றக்கூட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. இன்னும் அவர் மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்தது, இன்னும் அந்த மன்னரிடத்திலே பிரச்சாரம் செய்தது, இன்னும் அந்த மக்களுக்கெல்லாம் புரியும் விதமாக அல்லாஹ் மட்டும்தான் ஒரே இறைவன், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று அந்த புரியும் விதமாக எப்படியெல்லாம் அவர் பிரச்சாரம் செய்கிறார், அது ஒவ்வொன்றையும் நமக்கு அதில் ஏராளமான படிப்பினை இருக்குது. இன்னும் சொல்வதாக இருந்தால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்திலே, தன்னுடைய தந்தை அல்லாஹுவுக்கு இணை வைக்கக்கூடிய பெரும் ஷிர்கிலே மூழ்கி கொண்டிருந்தாங்க. அவர்களிடத்திலே எந்த அளவிற்கு பணிவாகவும் லேசான முறையில் அவர்களிடத்தில் அந்த அணுகுமுறையை பாருங்கள். தன்னுடைய தந்தையிடம், தந்தை வழிகேட்டில் இருப்பதை தெரிந்தும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை கொடுத்து அந்த பேச்சிலே அவர்களுக்கு சொல்ல வேண்டிய அந்த முக்கியத்துவத்தையும், அல்லாஹுவை நீங்கள் வணங்குவது சிலை, அது அல்லாஹுவுக்கு அது ஒருபோதும் நினைவு வைக்காதீங்க, அல்லாஹுவுக்கு இது மிகப்பெரிய கோபத்தை தரக்கூடிய காரியம் என்று எப்படியெல்லாம் தன்னுடைய தந்தையிடத்திலே பணிவாக இந்த மார்க பணியையும், இந்த அழைப்பு பணியை அவருடைய தவறை புரிய வைக்கும் விதமாக எந்த அளவிற்கு அவர் தன்னுடைய தந்தையிடத்திலே பேசினார் என்பதை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருமறை குரானிலே சூரா மரியம் என்ற அந்த அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகின்றான் என்று பாருங்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இராக்கில் பிறக்கிறார்கள். அவருடைய தந்தை என்ன ஒரு வேலையை செய்கிறாங்கன்னு சொன்னால், சிலைகளை தன்னுடைய கரத்தாலேயே, சிலைகளை தன்னுடைய கரத்தால் வடிவமைத்து சிலைகளை செய்து அதை போய் சந்தையிலே விற்று அந்த காசுகளின் மூலம் சாப்பிடக்கூடியவராக இருக்கிறார். அந்த சிலைகளை செய்து விற்கக்கூடிய அந்த ஒரு வியாபாரத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும், அவர் சிறுவயதாக இருக்கும் பொழுதே அவருக்கும் இந்த வியாபாரத்தை, இந்த செயலை இன்னும் தன்னுடைய தந்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். பொதுவாக பெற்றோர்கள் செய்யக்கூடிய அந்த வியாபாரம் பிள்ளைகளுக்கும் தெரியும், பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வழக்கம்தான் இருக்குது. அதுபோல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தையும் தன்னுடைய மகனுக்கு சொல்லியும் கொடுக்குறார். ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிறு வயதிலே இருந்தே அந்த சிந்தனை, அந்த சிந்திக்கும் திறன், இது ஒரு சிலையாச்சே, நம்முடைய கரத்தால் செய்கிறாங்களே, நம்முடைய தந்தை அவருடைய கரத்தால் செய்கிறாரே, அப்பிறகு அதை தெய்வமாக வணங்குறாங்களே என்று அவருடைய அறிவு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை நபியாக தேர்ந்தெடுக்கிறான். அல்லாஹுவை மட்டும்தான் வணங்க வேண்டும், நீங்கள் நபியாக இருக்கிறீர்கள், இன்னும் நீங்கள் இந்த மக்களுக்கு, இந்த மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரிய மோசமான காரியம், அல்லாஹுவுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம் என்று அவர்களுக்கு ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு பதவியையும் பொறுப்பையும் ஒரு நபித்துவத்தையும் அல்லாஹ் நபி இப்ராஹிம் நபிக்கு கொடுக்கிறான். அவர் முதலில் தன்னுடைய குடும்பத்திற்கு ஆரம்பிக்கிறார், தன்னுடைய குடும்பத்திற்கு அவர் ஏகத்துவத்தை சொல்கிறார், தன்னுடைய தந்தையிடத்திலே சொல்கிறார். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், இவ்வேதத்தில் இப்ராஹிமை பற்றி நினைவூட்டுகிறாக இந்த மரியம் என்ற சூறாவிலே அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நினைவூட்டுகிறான். இன்னஹு கான சித்திக் நபியா, அவர் மிக உண்மையாளராகவும், அல்லாஹ் சொல்கிறான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார். அவர் தன்னுடைய மக்களிடத்திலே உண்மையாளராக இருந்தார், அவர் உண்மையை போதிக்கக்கூடியவங்களாக இருந்தார், என் நேரமும் உண்மையை உரைத்து சொல்லக்கூடியவராக இருந்தார். அவர் தன்னுடைய தந்தையிடத்திலே போய் அழைக்கிறார், என் தந்தையை செவி எப்படி புரிய வைக்கிறார் என்று பாருங்கள். அவர் செய்யக்கூடிய அந்த சிலை, அது கடவுள் என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே அவர் தன்னுடைய தந்தையிடத்திலே புரிய வைக்கிறார், என் தந்தையே செவியுறாத, கேட்காத, பார்க்காத, பார்க்க முடியாது, கேட்க முடியாது, உமக்கு எந்த பயனுமே அளிக்காத, ஏன் இதை வணங்குறீங்க, இந்த பார்க்காது,
இன்னும் கேட்கவும் செய்யாது. அப்படி அதற்கு எந்த ஒரு பயனுமே இல்லையே, அந்த மாதிரி ஒரு சிலையை நீங்கள் ஏன் வணங்குகிறீர்கள் என்று கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு என்று அவர் தனது தந்தையிடம் கூறியதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். முதல்ல சொல்லக்கூடிய விஷயம், சிந்திக்கிற அளவிற்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த கரத்தால் செய்யக்கூடிய அந்த சிலை பார்க்கவும் செய்யாது, அதற்கு கண் இல்லை, காதுவும் கேட்காது, எந்த ஒரு பயனுமே அளிக்காத அந்த சிலையை போய் நீங்கள் வணங்குறீங்களே என்று தன்னுடைய தந்தைக்கு புரிய வைக்கிறார். மேலும் சொல்கிறாரு, எப்படி அழகாக கூப்பிட்றாங்க பாருங்க, என் தந்தையே உனக்கு கிடைக்காத ஞானம் எனக்கு கிடைத்துள்ளது, எனவே என்னை பின்பற்றுங்க, உனக்கு நேரான பாதை நான் காட்டுகிறேன், அல்லாஹ் என்னவெல்லாம் அல்லாஹ் நேரான வழியை காமிச்சிருக்கின்றானே அதை நான் உங்களுக்கு காட்டுகின்றேன், அதை நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்காத ஒரு ஞானத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கின்றான், அல்லாஹ் என்னை நபியாக தேர்ந்தெடுத்திருக்கின்றான், நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று தன்னுடைய தந்தையிடத்திலே அவர் சொல்கிறார். மேலும் சொல்கிறாரு, என் தந்தையே நீங்கள் ஷைத்தானை தான் வணங்குறீங்க, இந்த சிலையெல்லாம் ஷைத்தான் உங்களை வழிகெடுக்கிறான், நீங்கள் ஷைத்தானை தான் வணங்குறீங்க, அளவற்ற அருளாளனுக்கு நீங்கள் மாறு செய்கிறீங்க, படைத்த ரப்பு உங்களை படைத்திருக்கின்றான், உங்களுக்கு உணவளிக்கிறான், உங்களுக்கு அனைத்தையும் செய்கிறான், அந்த அல்லாஹுவுக்கு நீங்கள் மாறு செய்யக்கூடியவங்களாக இருக்கிறீங்க என்று மீண்டும் சொல்கிறார். அல்லாஹ் அவர் மீண்டும் சொல்கிறார், என் தந்தையே அளவற்ற அருளாளனிடமிருந்து உங்களுக்கு வேதனை வந்துவிடுமோ நான் பயப்படுறேன். ஏன் என்று சொன்னால், யார் செய்தாலும் பாவம் தானே, அல்லாஹ் விட்டுடுவானா? இப்ராஹிம் நபியுடைய தந்தை தானே என்று விட்டுவிடுவானா? இல்லை, தவறு செய்தால் அல்லாஹ் அதில் ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டான், அதற்கான தண்டனை அல்லாஹ் கொடுப்பான். நபி இப்ராஹிம் நபி சொல்கிறாரு, என் தந்தையே அளவற்ற அருளானிடமிருந்து உங்களுக்கு வேதனை வந்துவிடுமோ என நான் பயப்படுறேன், ஷைத்தானுக்கு உற்ற நண்பராக ஆகிவிடுவீங்களோ நான் பயப்படுறேன் என்று தன்னுடைய தந்தைக்கு சொல்கிறார். ஒன்று ஒன்றா சொல்கிறார், அன்பாக சொல்கிறாரு, புரியும்படியும் சொல்கிறாரு, அவருடைய தந்தை ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை கோபம் வருது, அவருக்கு கோபம் வருது, கோபம் வந்து சொல்கிறாங்க, இப்ராஹிமே எனது கடவுளையே நீ அலட்சியப்படுத்துறியா, என்னுடைய கடவுளை என்னிடமே நீ அலட்சியப்படுத்துறியா, நீ இழிவுபடுத்துறியா, நீ விலகி கொள்ளாவிட்டால் உன்னை கல்லால் எரிஞ்சு கொலை பண்ணிடுவேன், நீ இப்போ இதுலேருந்து விலகலை, நீ பேசுறத நிறுத்தலை, நான் உனக்கு கல்லாலே எரிச்சு சாவடிச்சிருவேன், கொலை செய்து விடுவேன், நீ என்னை விட்டு நீண்ட காலம் என்னை விட்டு எங்கேயாச்சும் போ, இங்கே தூரமாக போயிடு, என்னை விட்டு நீ விலகி விடு என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை கோபப்பட்டு, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொலை பண்ணிடுவேன், இங்கே முன்னாடி நிற்காதே, என்னை விட்டு தூரமாக எங்கேயாவது போ என்று சொல்லி அவர் தந்தை சொல்லிவிடுறார். அப்போ மீண்டும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறாங்க, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், அப்பவும் அல்லாஹுடைய சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டும், அது பெற்ற அது பிள்ளை தந்தைக்காக துவா செய்கிறார் பாருங்க, அவர் வழிகேட்டில் இருக்கிறார், சொன்னாலும் கேட்கல, அவருடைய சைத்தானுடைய அடிச்சுவட்டை பின்பற்றுறாரு, இருந்தாலும் தந்தை அவர் கோபமாக சொன்னாலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், உங்களுக்காக என் இறைவனிடம் நான் பிரார்த்தனை செய்கிறேன், அவனிடம் பிரார்த்தனை செய்வதிலிருந்து நான் துர்பாகியசாலியாக ஆக மாட்டேன், அவன் என்னிடம் அன்பு மிக்கவனாக இருக்கிறான், உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இப்போ உள்ள நிலைமையை எடுத்துக்குங்க, இந்த உலகத்தில் எப்படி நடக்குது, தந்தைக்கும் பிள்ளைக்கும் உள்ள உரையாடல் எப்படி இருக்குது, முதல்ல முகத்துக்கு முகம் பேசுகிறாங்களா, அன்பாக கூப்பிட்றாங்களா, பணிவாக பேசுகிறாங்களா, இல்லை தந்தை தான் ஒரு தவறாக ஏதாவது சொன்னாலும் கூட அதை பக்குவமாக சொல்லக்கூடிய அந்த குணம் தன்னுடைய நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கா, நாம் வளர்க்கக்கூடிய இந்த ஜெனரேஷன் பிள்ளைங்களுக்கு இருக்கா, இல்லை தந்தை ஏதோ புரியாமல் தவறாக ஏதாவது சொன்னாலும் கூட நீ நிறுத்துறியா, நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கிறியா, உனக்கெல்லாம் தெரியுமா என்று எதிர்த்து பேசக்கூடிய, தனக்கு தான் எல்லாம் தெரியும் நாம தான் என்ற மாதிரி
தன்னுடைய தந்தையுடைய பேச்சை அலட்சியப்படுத்துகிற மாதிரியும் இன்னும் எகிப்து பேசக்கூடிய பிள்ளைகளை பார்க்கிறோம். ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை தெளிவான வழிகாட்டில் இருக்கிறார். அப்பொழுதும் கூட அவர் எந்த அளவிற்கு நிதானத்தை கடைபிடித்து தன் தந்தைக்கு புரியும்படி அன்பாகவும் இன்னும் பணிவாகவும் அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை தன்னுடைய தந்தையிடத்திலே சொல்கிறார் என்று பாருங்கள். மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான், அவர் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார், உங்களையும் அல்லாஹுவை இன்றி நீங்கள் பிரார்த்தனை செய்கிற நீங்கள் பிரார்த்திப்பவற்றையும் விட்டு நான் விலகிக்கிறேன். நீங்கள் உங்களை விட்டும் நீங்கள் வணங்குறீங்களே இந்த தெய்வங்கள் இந்த சிலைகளை விட்டும் நான் விலகிக் கொள்கிறேன். என் இறைவனிடமே நான் பிரார்த்தனை செய்வேன். எனது இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதில் நான் துர்பாக்கியசாலியாக நான் இருக்க மாட்டேன். என்னுடைய ரப்பவிடத்திலே நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்று அவர் சொல்கிறார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களை விட்டு நான் விலகிக்கிறேன். இன்னும் மக்களிடத்துலையும் சொல்கிறாங்க, உங்களையும் உங்கள் முன்னோர்களையும் நான் வழிகேட்டில் தான் நான் பார்க்குறேன், நீங்கள் வழிகேட்டில் தான் இருக்கிறீங்க என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த மக்கள்லாம் சொல்கிறாங்க, இப்ராஹிமே என்ன விளையாடுறியா? அந்த மக்கள் எல்லாம் கேட்குறாங்க, நீ எங்களை பார்த்து இப்படி சொல்கிறியா? நீ எங்கள் இடத்துல விளையாடுறியா என்று கேட்கும் பொழுது அப்போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் சொல்கிறாங்க, இல்லை நான் விளையாடலை, ரப்பு சமாவாத்தி வல்லர், அந்த ரப்பு தான் வானத்திற்கும் பூமிக்கும் இறைவன், அவன்தான் அதை வடிவமைத்தான், அவன்தான் அதை படைத்தான், அதில் நான் சாட்சி கூறுவதில் ஒருவன் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடத்துலையும் பிரச்சாரம் பண்ணுறாங்க. மீண்டும் சொல்கிறாங்க, நான் உங்களை விட்டு விலகிக்கொள்கிறேன், உங்களையும் நீங்கள் வணங்குகின்ற அந்த தெய்வங்களை விட்டும் நான் விலகிக்கொள்கிறேன். எதுவரைக்கும் தெரியுமா? நீங்கள் அந்த அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குகிற வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு நட்பும் கிடையாது, பகமைதான், உங்களிடத்துல எந்த ஒரு உறவும் கிடையாது. நான் அந்த அல்லாஹுக்கு அஞ்சுகிறேன், அவன் எனக்கு வழிகாட்டுவான், அவன் அதை நான் சாட்சி கூறுவில் ஒருவன் என்று மக்களிடத்திலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தையிடத்திலும் அவர் பிரச்சாரம் செய்கிறார். அவருடைய பிரச்சாரத்தை எடுத்துக்கொண்டால் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அவர் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய விதத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏராளமான சூராக்களில் சொல்லி காட்டுகின்றான். அதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து பார்ப்போம்.